ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல யூனிட் 4க்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்திய வரலாற்றுல முக்கியமான ஆண்டுகள், அதாவது கிமு 2500 முதல் கிபி 1800 வரை இந்திய வரலாற்றுல என்னென்ன மாதிரியான முக்கியமான ஆண்டுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வரலாற்று நிகழ்வுகள்ல கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால இந்திய வரலாற்றுல முதல் நிகழ்வா எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமணி நாகரிகம். ஸோ இந்த சிந்து சமணி நாகரிகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பொது ஆண்டிற்கு முன்னால, ஸோ பொது ஆண்டிற்கு முன்னால இந்தியாவில ஒரு 3000 ஆண்டு கால அளவுல இந்தியாவில தோன்றிய ஒரு நாகரிகம் தான் சிந்து சமணி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பொது ஆண்டிற்கு முன்னால ஒரு 3000 கால அளவுல தோன்றிய ஒரு நாகரிகம் சிந்து சமய நாகரிகம். அப்ப இந்தியாவில மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டா இது சிந்து சமய நாகரிகம். இது ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் ஒன், அடுத்த மிக முக்கியமான இயர், ஸோ 1500 to 1000 வரை எல்லாமே நம்ம பாக்குறது கிமு. கிமு என்பது இப்ப நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோம், பொது ஆண்டிற்கு முன் அப்படிங்கிற டேம் தான் நம்ம நினைச்சிடலாம் இப்பத்துக்கு யூஸ் பண்றோம். அப்ப அடுத்து நம்ம பார்க்க போற இயர் பொது ஆண்டிற்கு முன்னால, ஸோ பொது ஆண்டிற்கு முன் 1500 to 1000 வரை. ஸோ இந்த டைம், இந்த காலம், இந்த காலத்துல இந்தியால ஆரம்ப வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது ரிக் வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வேத காலகட்டத்தை நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பாட்டா நம்ம பிரிக்கிறோம். ஸோ வேத காலகட்டத்தை ரெண்டு பாட்டா பிரிக்கிறோம், ஒன்று ஆரம்ப வேத காலம் அல்லது ரிக் வேத காலம், இன்னொன்னு செகண்ட் பாட்டு பின்வேத காலம். ஸோ இந்த ஆரம்ப வேத காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன்னால 1500 to 1000 வரை ஆரம்ப வேத காலம் அல்லது ரிக் வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் பார்ட், பொது ஆண்டிற்கு முன்னால 1000 to 600 வரை, இது பின்வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இயர் மக்கள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பொது ஆண்டிற்கு முன்னால, அடுத்த இயர் பொது ஆண்டிற்கு முன்னால 600 to 325 வரை. ஸோ இந்த டைம்ல என்ன ஸ்டார்ட் ஆச்சு, மகாஜன பதங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. மகாஜன பதங்கள் என்பது இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் முதலாக ஒரு அரச மரபுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த மகாஜன பதத்துல முதல் முதல்ல வந்த மரபு என்ன மரபு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹரியங்கா வம்சம். என்ன வம்சம், ஹரியங்கா வம்சம். இந்திய வரலாற்றுல முதல் வம்சம் இதுதாங்க, ஹரியங்கா வம்சம். அதுக்கப்புறம் ஹரியங்கா வம்சம் அப்புறம் இந்த மகாஜன பதங்கள் இந்த டைம்ல, ஸோ யாரெல்லாம் ஆட்சி பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹரியங்கா வம்சம், அதுக்கு அடுத்து சிசு வம்சம். யார் ஆட்சி பண்றாங்க, சிசு வம்சம். அதுக்கப்புறம் நந்த வம்சம். யார் ஆட்சி பண்றாங்க, நந்த வம்சம். ஸோ இவங்க எல்லாம் ஆட்சி பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மகாஜனபத காலத்துல ஆட்சி பண்ண அரசர்கள். யா ஹரியங்கா வம்சம் ஆட்சி பண்ணாங்க, சிசு வம்சம் ஆட்சி பண்ணாங்க, அடுத்து நந்த வம்சம் ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற அடுத்த ஆண்டு பொது ஆண்டிற்கு முன்னால 539 ஆரம்பிச்சு 467 வரை. ஸோ அது மகாவீரருடைய வாழ்க்கை, மகாவீரர் பிறந்தது, அப்புறம் மகாவீரருடைய முக்கியமான போதனைகள், அது மட்டும் இல்லாம மகாவீரருடைய கொள்கைகள், தத்துவங்கள், இது எல்லாமே நடந்தது பொது ஆண்டிற்கு முன்னால 539 to 427 வரை. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற இயர் பொது ஆண்டுக்கு முன்னால 567 to 487 வரை. இது என்னன்னா புத்தருடைய, கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு. புத்தர் பிறந்தது, புத்தர் புரோகர வாழ்க்கை மேற்கொண்டது, புத்தருடைய முதல் போதனை, இது எல்லாத்தை பத்தி பொது ஆண்டுக்கு முன்னால 567 to 487 வரைக்கும் நடந்திருக்கீங்க. சோ அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விங்க. சோ என்ன அப்படின்னா, இந்தியால அலெக்சாண்டர் எந்த ஆண்டு படையெடுத்து வந்தாரு, இந்தியாவில் அலெக்சாண்டர் எந்த ஆண்டு படையெடுத்து வர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன்னால. சோ பொது ஆண்டிற்கு முன்னால அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு 327 பொது ஆண்டிற்கு முன், 327 அலெக்சாண்டர் இந்தியால படையெடுத்து வர்றாரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த பொது ஆண்டிற்கு முன்னால 327 ஆண்டுதான் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான தரவழி ஒரு வணிகம், அந்த தரை வழியான வணிக முறை என்பது திறந்துவிடப்படுறது இந்த பொது ஆண்டு 327 தான். அப்ப பொது ஆண்டு 327 நமக்கு ஒரு ரெண்டு ஈவெண்ட் இருக்குங்க. முதல் ஈவெண்ட், அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறது. ரெண்டாவது ஈவெண்ட், இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான தரை வழி போக்குவரத்து திறப்பு. ஓகே. சோ அடுத்த இங்க, சோ பொது ஆண்டிற்கு முன்னால என்ன அப்படின்னா முக்கியமானது, இந்த டிஎன்பிஎஸ்சில கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, கலிங்க போர். சோ கலிங்க போர் 221. சோ இந்த கலிங்க போர் வந்து பாத்தீங்கன்னா அசோகருக்கும் கலிங்க மன்னன் காரவேலனுக்கும் இடையில இந்த கலிங்க போர் ஏற்பட்டுச்சு. அசோகருக்கும் கலிங்கம் ஆட்சி பண்ண மன்னன் காரவேலன் என்பவருக்கும் இடையில நடைபெற்ற போர் தான் இந்த கலிங்க போர்னு சொல்றோம். 221 கேட்ட கேள்வி.
அப்ப கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 261. ஓகேவா, சரி. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க போறது கிபி பொது ஆண்டுக்கு பின் நடந்த வரலாற்றுல முக்கியமான நிகழ்வுகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில பொது ஆண்டுல ஏற்பட்டது கிபின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம இந்த இப்ப என்ன டேர்ம் யூஸ் பண்றோம், பொது ஆண்டு அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இப்ப நம்ம பார்க்க போற இயர் ஃபுல்லாமே பொது ஆண்டுல உள்ள ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொது ஆண்டு 57. பொது ஆண்டு 57 இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன்னா இப்பதான் விக்ரம சகாப்தம் என்ற ஒரு சகாப்தம், அதாவது கால கணக்கீடு முறை, விக்ரம சகாப்தம் என்ற கால கணக்கீடு முறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பொது ஆண்டு 57. சோ பொது ஆண்டு 57 விக்ரம சகாப்தம் என்ற ஒரு கால கணக்கீடு முறை தொடங்கப்படுது. அடுத்து முக்கியமா பொது ஆண்டு, சோ பொது ஆண்டு 78 சக சகாப்தம். சோ சக சகாப்தம் என்ற ஒரு முறை, இதை யாரு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கனிஷ்கர் ஸ்டார்ட் பண்றாரு சக ஆண்டு. சோ இதுவும் காலத்தை கணக்கிடுவதற்கான ஒரு கணக்கீடு முறை தான். இன்னைக்கு நம்ம காலண்டர்ல பார்த்தா சக ஆண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப சக ஆண்டு பொது ஆண்டிற்கு முன்னால 78, அதாவது சக சகாப்தம். அதை தொடங்கியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா கனிஷ்கர். சோ அதுக்கு அடுத்து முக்கியமான இங்க குப்த சகாப்தம் ஆரம்பமானது. சோ பொது ஆண்டு 320 அடுத்து நம்ம பார்க்க போறது குப்த சகாப்தம். சோ குப்த சகாப்தம் தொடங்கப்பட்டது 320 குப்த சகாப்தம் தொடங்கப்பட்டது. இதெல்லாம் யாரும் ஆட்சி பண்றாங்க, ஸ்ரீகுப்தர் ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் வருவாரு, குமாரகுப்தர் வருவாரு, ஸ்கந்தகுப்தர் வருவாரு. சோ இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணதான் இந்த குப்த சகாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குப்த சகாப்தம் தோன்றது 320. அதுக்கு அடுத்து பொது ஆண்டு 606-647. சோ ஹர்ஷர் தன்னுடைய ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணது பொது ஆண்டு 606-647. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இரண்டாவது வந்த சீன பயணம். சோ முதல் வந்த சீன பயணி யாருன்னு, இந்தியாவுக்கு வந்த முதலாவதாக வந்த சீன பயணி யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பாக்யான். இந்தியாவுக்கு இரண்டாவதாக வந்த சீன பயணி யாருன்னா யுவான் சுவாங். சோ 629-640 இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிவாரு. சோ இவர் யாரு ஆட்சி காலத்துல, யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹர்ஷர் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிகிறார். சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட், இது கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா பாக்யான். இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது சீன பயணி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் யுவான் சுவாங். ஓகேவா, அடுத்து. சோ அடுத்து மிக முக்கியமானது இந்த டீம் வீஸ்ல கேட்ட கேள்வி கூட. சோ பொது ஆண்டு 712 இந்திய வரலாற்றுல இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஏன்னா இந்தியாவின் மீது முதன் முதலாக முஸ்லிம்கள் படையெடுத்து வராங்க. சோ அப்ப இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் படைப்பாளர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது முகமது பின் காசிம். சோ முகமது பின் காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்து வர்ற முதல் முஸ்லீம் மன்னன். அதே மட்டும் இல்லாம இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் அரேபியர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் முகமது பின் காசிம் தான். சோ இவர் எந்த ஆண்டு படையெடுத்து வராரு, 712 படையெடுத்து வராரு, இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து சிந்து பகுதியை கைப்பற்றாரு. அப்ப இந்தியாவில் இருந்து படையெடுத்த முதல் முஸ்லீம் படையெடுப்பாளர் முகமது பின் காசிம் 712 படையெடுத்து வர்றாரு, படையெடுத்து வந்து சிந்து பகுதியை கைப்பற்றாரு. அதுக்கடுத்து பொது ஆண்டு 1025. பொது ஆண்டு 1025 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கஜினி முகமது இந்தியால சோமநாதபுரத்தை கொடுக்கிறது. சோ கஜினி முகமது பொறுத்தல பார்த்தோம்னா கஜினி முகமது. சோ இவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மீது படையெடுத்த முதல் துருக்கிய மன்னர். கேள்வி கேட்டாங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கிய மன்னன் அப்படின்னு கேள்வி கேட்டா கஜினி முகமது தான். கஜினி முகமது கிட்டத்தட்ட ஒரு 1000 இருந்து ஒரு 1027 வரை இந்தியால படையெடுத்து வந்திருப்பாரு. சோ கிட்டத்தட்ட இந்தியாவின் மீது ஒரு 17 முறை கஜினி முகமது படையெடுத்து வந்திருப்பாரு. ஒவ்வொரு முறையும் அதிகமான செல்லத்தை கொள்ளடிச்சுட்டே போயிருப்பாரு கஜினி முகமது. சோ அவர் அடித்த கொள்ளையில மிகவும் சிறந்த கொள்ளை இந்த சோமநாதபுரத்துல கொள்ளடிச்சது. இந்த சோமநாதபுரம் கொள்ளை நடந்த ஆண்டு 1025. சோமநாதபுரத்துல நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1025. அப்ப இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கிய மன்னன் கேட்டா கஜினி முகமது. எந்த வருஷத்துல எந்த வருஷம் படையெடுக்கிறாரு? 1000 to 1027 வரைக்கும் படையெடுக்கிறாரு. எத்தனை முறை படையெடுக்கிறாரு? 17 முறை படையெடுக்கிறாரு. சோ இவர் அடிச்ச கொள்ளை ரொம்ப ஃபேமஸ் எது? இந்த சோமநாதபுரத்துல அடிச்ச கொள்ளை 1025. அதுக்கடுத்து 1175 இருந்து 1206 வரைக்கும். அதுக்கடுத்து இந்தியாவின் மீது படையெடுத்த இரண்டாவது துருக்கிய மன்னர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் முகமது கோரிங்க. முகமது கோரி தான் இந்தியா மீது படையெடுத்த இரண்டாவது துருக்கியர். சோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் இந்தியாவில்
இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் முகமது கோரி தான். இவர் 1175 தொடங்கி 1206 வரைக்கும் பயணித்து வராரு முகமது கோரி. இந்தியாவில பல பகுதிகளை கைப்பற்றி முஸ்லீம் ஆட்சிக்கு வித்திட்டது இந்த முகமது கோரி தாங்க. சரி, அடுத்த ஈவன் வரலாற்று ரொம்ப முக்கியமானது. சோ 1191 முகமது கோரி. சோ முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில நடைபெற்ற முதலாம் தரையின் போர். இந்த முதலாம் தரையின் போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில, முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில 1191 ஆண்டு முதலாம் தரையின் போர் நடைபெற்றுச்சு. இந்த முதலாம் தரையின் போர்ல முகமது கோரியை வீழ்த்திட்டு பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெறாரு. ஒரு இந்திய மன்னன் இந்த போர்ல வெற்றி பெறாரு. முகமது கோரி தோல்வி, பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி. அடுத்து 1192 இது என்ன அப்படின்னா இரண்டாம் தரையின் போர். சோ இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1192 இதுவும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில இந்த போர் நடக்கு. இந்த போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் என்ன பண்றாரு, தோல்வியடைகிறாரு. சோ முகமது கோரி இரண்டாம் தரையின் போர்ல வெற்றி பெறாரு. இந்த தரையின் போர், முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டுகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. சோ ரொம்ப ரொம்ப வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் 1191 முதலாம் தரையின் போர், 1192 இரண்டாம் தரையின் போர். இந்த போர் நடைபெற்ற ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து இடைக்காலம் முதல் நவீன காலம் வரையிலான வரலாற்று நிகழ்வுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு என்னன்னா இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி நிறுவப்படுது, குறிப்பா டெல்லி சுல்தானியம். சோ 1806 தொடங்கி 1826 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில ஒரு 320 வருஷம் இந்தியா டெல்விதனங்கள் ஆட்சி பண்றாங்க. குறிப்பாக அடிமை வம்சம் தொடங்கி, சோ அடிமை, அதே போல பார்த்தோம்னா கில்ஜி, அதே போல துக்ளக், அடிமை, கில்ஜி, துக்ளக், அதே போல பார்த்தீங்கன்னா சையது, அப்புறம் லோடி மரபு. சோ கிட்டத்தட்ட ஒரு 5 மரபு ஆட்சி பண்றாங்க டெல்லி சுல்தான்கள்ல. மொத்தம் 5 மரபு, அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி, 5 மரபு ஆட்சி பண்றாங்க. ஒரு 320 வருஷம் டெல்லி தலைமையிடமா ஆச்சு முஸ்லீம்கள் ஆட்சி பண்றாங்க. சோ இந்த இயர் நமக்கு முக்கியம். அப்ப 1206 டு 1826 வரைக்கும் யார் ஆட்சி பண்றா, டெல்லி சுல்தான்கள் ஆட்சி பண்றாங்க. எத்தனை மரபு ஆட்சி பண்றாங்க, 5 மரபு ஆட்சி பண்றாங்க. யாரெல்லாம், அடிமை மரபு, கில்ஜி மரபு, துக்ளக் மரபு, சையது மரபு, தென் லோடி மரபு. ஓகேவா, சரி. அடுத்து வரலாறு நமக்கு முக்கியமான ஆண்டு 1826 இருந்து 1852 வரை. சோ முகலாய பேரரசு, சோ பாபர்ல தொடங்கி இந்தியால பாபர்ல தொடங்கி பாபர் இந்தியால முகலாய பேர ஸ்டார்ட் பண்றாரு. 1826 பாபர் இந்தியால முகலாயர் பேர் ஸ்டார்ட் பண்றாரு. 1857 வரைக்கும் இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி பண்றாங்க. முகலாயர்கள்ல கடைசி மன்னன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது இரண்டாம் பகதூர் ஷா. சோ இரண்டாம் பகதூர் ஷா தான் கடைசி மன்னன் முகலாயர்கள்ல. அப்ப 1826 டு 1857 வரைக்கும் முகலாய பேரரசு. அடுத்து நெக்ஸ்ட் வரலாறுல மிக முக்கியமானது 16 மற்றும் 17 நூற்றாண்டு. இந்த 16 மற்றும் 17 நூற்றாண்டுல மராத்தியர்கள் சிவாஜி தலைமையில எழுச்சி பண்றாங்க. மராத்தியர்கள் சிவாஜி தலைமையில் எழுச்சி பண்றாங்க. ஓகேவா, அப்ப இந்த கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம 1827 டிஎன்பிசி ரெண்டு திருப்பு கேள்வி கேட்டுதான். ஏன்னா சிவாஜி பிறந்த ஆண்டு, அதே போல சிவாஜி வந்து எங்க பிறந்தாரு, சிவாஜி வந்து பூனால உள்ள சிவனரி கோட்டை. சோ இதுவும் நமக்கு கிடைச்சிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல ரெண்டு திருப்பு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ரொம்ப முக்கியமான இயர். சோ 1827 சிவாஜி பிறக்கிறது எங்க, பூனால சிவனரி கோட்டையில சிவாஜி பிறக்கிறாரு. சோ இதுவும் ரொம்ப 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 முக்கியமான இயர், ரொம்ப முக்கியமான இயர். சரியா, அதுக்கு அட்ரஸ் பாக்கலாம். அடுத்த வரலாறுல முக்கியமானது ஐரோப்பிய விடுதலை. சோ ஐரோப்பிய விடுதலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகல் தான். சோ போர்ச்சுகீசர்கள் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசர்கள். 1498 கள்ளிக்கோட்டைக்கு வர்றாரு, கேரளா கள்ளிக்கோட்டைக்கு வருகை போடுறாரு. யாரு, வாஸ்கோ தாமா வர்றாரு. அப்ப இந்தியாவுக்கு வருகை போயிருந்த முதல் ஐரோப்பிய போர்ச்சுகீசர்கள் 1498, ரொம்ப முக்கியமான இயர். சோ இந்தியாவுக்கு அதுக்கு அடுத்து ஐரோப்பியர்கள் இரண்டாவது யாரு வர, டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. சோ டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வராங்க இந்த வருஷம் 1202. சோ அவங்க எங்க வராங்க, மசூலிப்பட்டினம் வர்றாங்க. ஆந்திர பிரதேசம்ல மசூலிப்பட்டினத்துக்கு டச்சுக்காரர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்க்க அப்படின்னா மூணாவது இந்தியாவுக்கு வர்றது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வணிகத்துக்காக வர்றாங்க. முத முதல்ல 1208 வர்றாங்க. பட் 1208 அவங்களுக்கு வணிகம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுது. திரும்ப 1215 அனுமதி வழங்கப்படுது. சோ இந்தியாவில ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கினது யாருன்னா ஜஹாங்கீர் வழங்கினாரு. சோ அவங்க வணிகத்தலத்தை குஜராத்ல சூரத்ல என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அடுத்து டானிஸ். சோ டென்மார்க் நாட்டை சார்ந்தவங்க தான் டானிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இவங்க 1820 இந்தியாவில வணிகம் பண்ண வர்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில அவங்களுடைய வணிகத்தலத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். சோ பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி 1268 சோ இந்தியாவுக்கு வணிகம் பண்ண வர்றாங்க. அவங்க எங்க வராங்கன்னா பாண்டிச்சேரியில வணிகம் பண்ண வர்றாங்க. சோ இந்த ஐரோப்பியர்கள் இருந்து அவங்க கியர் கேட்கலாம்.
ஸோ எங்க யார் வந்தா எந்த வருஷம் வந்தாங்க எங்க வணிகத்தை சட்ட பண்ணாங்கன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்ப இந்த வீடியோல டோட்டலாக பொது ஆண்டிற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் ஆரம்பிச்சு ஸோ இடைக்காலம் நடந்தது ஐரோப்பிய ஒரு இது பார்த்தோம் தென் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா போர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் போர்கள். ஸோ இந்த போர்கள் இருந்து எப்பவுமே நமக்கு என்ன செய்ய போறாங்க கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு நம்ம பார்க்க போற போர் கர்நாடக போர். கர்நாடக போரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூன்று கர்நாடக போர் நடந்திருக்கு. ஸோ முதல் கர்நாடக போர், முதல் கர்நாடக போர் வந்து 1746 இருந்து 1748 வரைக்கும் முதல் கர்நாடக போர் நடந்துச்சு. ஸோ நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு 1746 to 1748 இந்த முதல் கர்நாடக போர் ஐலா சபையின் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது ஓகேவா. அடுத்து இரண்டாம் கர்நாடக போர். ஸோ இரண்டாம் கர்நாடக போர் 1848 ஆரம்பிச்சு 1854 வரைக்கும் இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்றுச்சு. இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. ஸோ இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1755. இரண்டாம் கர்நாடக இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்றது 1848 to 1854 வரைக்கும், உடன்படிக்கை ஏற்பட்டது 1865. அடுத்து மூன்றாம் கர்நாடக போர். ஸோ மூன்றாம் கர்நாடக போர் 1756 தொடங்கி 1763 வரைக்கும் மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்றுச்சு. ஸோ இது பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவு வருது. இந்த பாரிஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1763 ஓகேவா. அப்ப கர்நாடக போர் வந்து என்ன கேள்வி கேட்கலாம், ஒன்னு இயர் கேட்கலாம் அல்லது அதுக்கு உள்ள உடன்படிக்கை கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பிளாஸ்டிக் போர். ஸோ பிளாஸ்டிக் போரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 1857 பிளாஸ்டிக் போர் நடைபெற்றுச்சு. 1857 June 23 பிளாஸ்டிக் போர் இந்தியாவில் நடைபெற்றுச்சு. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் தொடக்கமாக அமைந்த போர் எந்த போர்னு கேட்டால் பிளாஸ்டிக் போர். இது நடைபெற்றது June 23, 1857 டேட்டோட படிச்சுக்கணும். கடைசி நடைபெற்ற தேர்வுல டேட்டோட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு அடுத்த இயர் ரொம்ப முக்கியமான இயர் பக்ஸார் போர் நடைபெற்றாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பக்ஸார், பக்ஸார் நடைபெற்றது அக்டோபர் 22, 1764 பக்ஸார் போர் ஏற்பட்டுச்சு. இந்த பக்ஸார் போர் 1765 தான் முடிவுக்கு வருது. என்ன உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்ஸார் போர் முடிவுக்கு வருது. ஸோ பக்ஸார் போர் ஏற்பட்டது 1764 அக்டோபர் 22. இது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது 1765 அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி, ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சுங்க. ஸோ அடுத்து மைசூர் போர்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 4 ஆங்கில மைசூர் போர் இடம்பெற்றுச்சு. 4 ஆங்கில மைசூர் போர். ஸோ முதல் ஆங்கில மைசூர் போர் 1867 to 1869 இடம்பெற்றுச்சு. அப்பொழுது வங்காளத்துல கவர்னரா இருந்தது யாருன்னா ராபர்ட் லேக் கவர்னரா இருந்தாரு. ஸோ இதுல ஹைதர் அலிக்கும் ராபர்ட் லேக்கும் இடையில மதராஸ் உடன்படிக்கையின்படி இந்த முதலாம் ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு வரும். அடுத்து இரண்டாம் ஆங்கில மைசூர் போர். ஸோ இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் வந்து 1780 to 1784 வங்காளத்துல கவர்னர் ஜெனரலாக வாரன் காசிங் இருக்கும் பொழுது இரண்டாம் ஆங்கில மைசூர் படைப்பட்டுச்சு. இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஹைதர் அலி இறந்துடுறாரு. இறந்ததுனால அவருடைய பையன் திப்பு சுல்தான் தான் என்ன பண்றான், ஆங்கிலம் உடன்படிக்கப்படுகிறான். அப்ப இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கையின்படி இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு வருது சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் 1790 to 1792 வரைக்கும் மூன்றாம் ஆங்கில மைசூர் நடைபெறுது. அப்பொழுது வங்காளத்துல கவர்னர் ஜெனரலா இருந்தது யாருன்னா கார்ன்வாலிஸ் இருக்கிறாரு. ஸோ இது யாருக்கும் யாருக்குன்னா திப்பு சுல்தான் வந்து இந்த கார்ன்வாலிஸோடு ஒரு அமைதியோடு உடன்படிக்கப்படுகிறாரு. அதான் ஸ்ரீலங்கப்பட்ட உடன்படிக்கை. அப்ப மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவு பெற்றது அப்படின்னு கேட்டா ஸ்ரீலங்கப்பட்ட உடன்படிக்கையின்படி முடிவு பெறுது. அடுத்து நான்காம் ஆங்கில மைசூர் போர். நான்காம் ஆங்கில மைசூர் போர் மாலவள்ளி போர் என்றும் அழைக்கப்படுது. 1799 இந்த போர் நடைபெற்றுச்சு. அப்பொழுது வங்காளத்துல கவர்னர் ஜெனரலா இருந்தது யாருன்னா வெல்லேஸ்வர் பிரபு கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. ஸோ இந்த போர்ல திப்பு சுல்தான் தோக்கடிக்கப்பட்டு போர்க்களத்துல கொல்லப்படுறாரு. ஸோ அதனால இதுக்கு உடன்படிக்கை கிடையாது ஓகேவா. அப்ப இந்த 4 ஆங்கில மைசூர் போர் நமக்கு கேட்பாங்க. இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம், ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற இயர் கேட்கலாம், அப்பொழுது வங்காளத்துல கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேள்வி கேட்கலாம், அல்லது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுபட்டதுன்னு கேள்வி கேட்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோல பார்த்த முக்கியமான ஆண்டுகள். ஸோ இந்த இப்போ நம்ம வீடியோவை பார்த்த இந்த டேட்டாலாம் உங்களுக்கு PDF-ஆ வேணுமா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல PDF டவுன்லோட் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க. தொடர்ந்து இது போன்ற உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ள தகவலை பெற நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது முக்கியமான ஆண்டுகள் பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோ அடுத்து ரிலீஸ் ஆகும், அதையும் நீங்க பாருங்க. தேங்க்யூ.